வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் கிராமரோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு லாங்குவேஜ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வாகனம் மாதிரி. அந்த வாகனம் என்ன பண்ணும்னா நம் மனசில் இருக்கிற எண்ணங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த உதவும். ஆரம்ப காலத்தில் மனிதன் சைகை மூலயமா தான் தன் கருத்துக்களை பரிமாறிக்கிட்டான். அப்புறம் தன் வாயிலிருந்து வர சத்தம் பயன்படுத்தி கருத்துக்களை பரிமாற முடியும்னு புரிஞ்சிக்கிட்டு மொழியை கட்டமைச்சான். கிராமர் அதாவது இலக்கணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழின்ற வாகனத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்கிற ஒரு வரைபடம் மாதிரி. அப்போதான் மொழியை சரியாக கட்டமைச்சு அதன் மூலிமா நம்ம கருத்துக்களை எதிராளிகிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். ஒரு மொழிக்கு முக்கியமானது இலக்கணம், அதாவது கிராமர். கிராமர் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம மனசில் நினைக்கிறத சரியாக மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி கிராமர் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம எண்ணங்களை பரிமாறுறதுல சிக்கல் ஏற்படும். நாம் ஒன்று சொல்ல மற்றவங்க அதை வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிக்குவாங்க. இங்கிலீஷ் கிராமரில் ஸ்பீச்சுன்றது ஒரு வகை. அது மூலிமா நம்ம நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு ஸ்பீச்சுன்றது பல வார்த்தைகளை கொண்ட ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பீச்சை மொத்தமாக 8 வகையாக பிரிக்கிறாங்க இங்கிலீஷ் கிராமரில். அந்த 8 வகையான ஸ்பீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரோனவுன், அப்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இந்த வீடியோவில் கிராமர்னால் என்ன, ஒரு லாங்குவேஜுக்கு அது எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். நன்றி.